அனைத்து அழிக்க முயற்சிக்கக்கூடிய பாஜக ஆட்சி முடிய போகுது. இந்தியாவுக்கு விடியல் பிறக்க போகுது. நான் கேட்கிறேன், இந்த 2 மாசமா 10 ஏறிகிற மணிப்பூருக்கு போய் அமைதி யாத்திரை நடத்த முடிஞ்சுதா? முடியலையே. நேற்று பேசியிருக்கிறாரு திமுக குடும்ப கட்சின்னு சொல்றாரு. கேட்டு கேட்டு புளிச்சு போனவங்க பாஜக மாநில வாரியா பதவியில் இருக்கிற வாரிசுங்களோட பட்டியலை நான் சொல்ல ஆரம்பிச்சா 1 மணி நேரம் ஆகும். அதனால வேற ஏதாவது புதுசா சொல்லுங்க அமித்ஷா அவர்களை. தம்பி உதயநிதி பேசுகிற போது சொன்னார, நேற்று உள்துறை அமைச்சர் மாண்புமிகு அமித்ஷா தமிழ்நாட்டுக்கு வந்தார், நாடாளுமன்ற தேர்தல் வருது இல்ல, இனிமேல் இதுபோல ஒன்றிய அமைச்சர்கள் அடிக்கடி வருவாங்க, அமித்ஷா அவர்கள் தமிழ்நாட்டுக்காக ஒன்றிய அரசோட புதிய திட்டம் தொடங்கி வைக்க வந்தாரா, இல்ல ஏற்கனவே அறிவிச்ச மதுரை எய்ம்ஸ் மருத்துவமனையை திறந்து வைக்க வந்தாரா? இல்ல ஏதோ பாத யாத்திரையை தொடங்கி வைக்க வந்திருக்கிறார். அது பாத யாத்திரையா இல்லை? குஜராத்தில் 2002 இப்போ மணிப்பூரில் நடந்த பாவங்களுக்கு மன்னிப்பு கேட்கிற பாவ யாத்திரை, அது பாத யாத்திரை இல்லை, பாவ யாத்திரை. இந்த நாட்டோட உள்துறை அமைச்சர் அவர், நான் கேட்கிறேன், இந்த 2 மாசமா 10 ஏறிகிற மணிப்பூருக்கு போய் அமைதி யாத்திரை நடத்த முடிஞ்சுதா? முடியலையே. அமைதியாக இருக்கிற தமிழ்நாட்டில் கலவரம் ஏற்படாதான் என்ற எண்ணத்தோட பாத யாத்திரையை தொடங்க வைக்க வந்திருக்கிறார். நேற்று பேசியிருக்கிறாரு திமுக குடும்ப கட்சின்னு சொல்றார். கேட்டு கேட்டு புளிச்சு போன ஒண்ணு நானும் இவ்வளவு சொல்லிட்டேன், வேற ஏதாவது மாத்தி சொல்லுங்க. பாஜக எந்த தலைவருடைய வாரிசும் அரசியல் பதவியில் இல்லையா? எல்லோரும் நாளைக்கே காலையில் விலகிடுவாங்களா? பாஜக மாநில வாரியா பதவியில் இருக்கிற வாரிசுங்களோட பட்டியலை நான் சொல்ல ஆரம்பிச்சா 1 மணி நேரம் ஆகும். அதனால வேற ஏதாவது புதுசா சொல்லுங்க அமித்ஷா அவர்களை. அவருடைய ஆட்சி காலத்தில் 1600 மீனவர்கள் கைது செய்யப்பட்டிருக்காங்க, ஒத்துக்கிறாரா? அதான அர்த்தம், 313 மீனவ படகுகள் விடுவிக்கப்பட்டிருக்கிறது சொன்னார். அப்படின்னா அவருடைய ஆட்சி காலத்தில் 313 படகுகள் சிறைபிடிக்கப்பட்டதுன்னு தானே அர்த்தம், அதை வைத்துக்கிறாரா? இப்படி தமிழ்நாட்டு மீனவர்கள் தாக்கப்படுவது உள்துறை அமைச்சருக்கு தெரியுமா? அது மட்டும் இல்லை, இன்னொன்று சொல்றார், அமைச்சர் செந்தில் பாலாஜியோட கைது பற்றியும் பேசியிருக்கிறார். நான் ஒரு கேள்வி கேட்கிறேன் அமித்ஷா அவர்களே, குற்ற வழக்குகளில் தொடர்புடைய ஒன்றிய அமைச்சர்கள் எல்லாம் பிரதமரின் அமைச்சரவையில் தானே இருக்காங்க? செந்தில் பாலாஜி அமைச்சராக வைத்திருப்பது பற்றி கேள்வி கேட்க நீங்க பிரதமர் மோடியிடம் இந்த கேள்வியை கேட்கக்கூடிய தைரியம் அமித்ஷாவுக்கு உண்டா? இந்த வழக்கு இன்னும் என்னால் பேச முடியும், ஆனால் உச்சநீதிமன்றத்தில் இருக்கு இந்த வழக்கு, அது குறித்து நான் விரிவாக பேச முடியாது. பாஜக தன்னுடைய அரசியல் எதிரிகளை செலவு செய்கிற வாஷிங் மிஷினா தான் அமலாக்கத்துறையை பயன்படுத்தி வருகிறது. இந்தியா முழுக்க தெரிஞ்ச ரகசியம் இது. புலனாய்வு அமைப்புகளை வச்சு தங்களுக்கு எதிரானவங்களை மிரட்டுறது, அவங்கள பாஜக பக்கம் மாத்துறது, அவங்க எல்லாரும் பரிசுத்தமானவங்கன்னு மாத்திட்டு பாஜகவோட அசிங்கமான அரசியல் பாணியாக இது விளங்கிட்டு இருக்கு. அதனால்தான் உச்ச நீதிமன்றமே அமலாக்கத்துறைக்கினுடைய பதவி நீட்டிப்பு ரத்து செஞ்சு ஜூலை 31 பிறகு அவர் நீடிக்க கூடாது என்று கூறிய பிறகு திரும்ப அதே உச்ச நீதிமன்றத்துக்கு ஓடி சென்று இன்று அவருக்கு மேலும் 1 மாதங்களுக்கு 2 மாதங்களுக்கு பணி நீடிப்பு வாங்கி இருக்கிறது என்றால் என்ன காரணம்? ஏன் நாட்டில் அமலாக்கத்துறை இயக்குனர் பதவிக்கு தகுதியான IRS அதிகாரிகளே இல்லையா? இதே கேள்விய உச்ச நீதிமன்றம் எழுப்பியிருக்கு. ஒன்றிய பாஜக அரசு ஆட்டமெல்லாம் இன்னும் சில மாதங்கள் தான். ஜனநாயகம், சமூக நீதி, மதச்சார்பின்மை,
அரசியல் சட்டம் அனைத்தையும் அழிக்க முயற்சிக்கக்கூடிய பாஜக ஆட்சி முடிய போகுது. இந்தியாவுக்கு விடியல் பிறக்க போகுது. தமிழை, தமிழினத்தை, தமிழ்நாட்டு மக்களை காக்கணும்னா இந்தியாவோட ஜனநாயக கட்டமைப்பை காப்பாத்தி ஆகணும். இந்தியாவை காப்பாத்த இந்தியாவுக்கு வாக்களிங்க என்பதுதான் நம்ம தேர்தல் முழக்கமாக அமைய போகுது. இந்த நாடாளுமன்ற தேர்தல் களம் உங்களுக்கு மிகப்பெரிய பயிற்சி களமாக அமைய போகுது. தேர்தல் பணி, பரப்புரை ஆகியவற்றின் மூலமாக பொதுமக்களை சந்திக்க இருக்கீங்க. மக்களை சந்திக்கிறது தான் மகத்தான பணி. மக்களிடம் செல், மக்களோட வாழ் சொன்னார் பேரறிஞர் அண்ணா. அப்படி செயல்படுங்கன்னு உங்களை நான் கேட்டுக்கிறேன். உங்களை போன்ற இளைஞரணி மாவட்ட அமைப்பாளர்களும் துணை அமைப்பாளர்கள் இருந்தவங்க தான் இன்னைக்கு சட்டமன்ற உறுப்பினர்களாக, நாடாளுமன்ற உறுப்பினர்களாக, அமைச்சர்களாக இன்றைக்கு இருக்கிறோம். நானும் இளைஞரணியிலிருந்து வந்தவன் தான். இருப்பவர்கள் பெரும்பாலும் இளைஞரணியிலிருந்து வந்து உட்கார்ந்திருக்கக்கூடியவர்கள் தான். நாங்கள் இருந்த இடத்திற்கு நீங்களும் நிச்சயமாக ஒரு கட்டத்தில் வரத்தான் போகிறீர்கள். அதில் எந்த மாற்றமும் கிடையாது. எதிர்காலத்தில் உயர்வான இடத்தை பெறத்தான் போகிறீர்கள். ஆகவே தலைவர் என்ற முறையிலே மட்டுமல்ல, உங்களில் ஒருவனாக வாழ்த்துகிறேன். நன்றி, வணக்கம்.